வந்து விட்டார். நாளை அவருடைய பாடல் வீடியோ வெளியாகிறது, அதாவது ரெக்கை அண்ட் விங்ஸ். இந்த பாடல் வந்து சாதாரணமான பாடலா மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மிகப்பெரிய முயற்சி, இதற்கு பின்னால் மிகப்பெரிய வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றது. இவர் வந்து ஒரு பாடல் ஆரம்பிக்கிறார்னா அது வெறும் பாடலா மட்டும் இருக்காம அது பலருக்கும் நன்மையை தரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்காரு. வணக்கம் திரு கரண் சங்கர், உங்களுடைய பாடலை பத்தி சொல்லுங்களேன். வணக்கம் மாதிரி உங்களுக்கும் ராகாக்கும் நன்றி. 20 வருஷத்துக்கு முன்னே வந்து இசை பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப எனக்கு அவ்வளவு பெரிய நாலேஜ்லாம் கிடையாது மியூசிக்ல, ஒரு பேஷன் ஒரு லவ் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அது பிறகு வந்து இசை பண்ணும் இவ்வளவு சீரியஸா எனக்கு வரும் ஆளுமை பதிவு பண்ணோம்னு நான் எதிர்பார்க்கல. இன்னைக்கு வளர்ந்து ஒரு கேம்பெயின்ல அளவுக்கு வந்திருக்கேன். நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா என்னோட பாடல் வந்து சாதாரண ஒரு பாடல் அப்படின்ட்டு இல்லாம ஆழமான சிற்றல் மெசேஜஸ் ப்ரொஃபவுண்டான விஷயங்கள் அதுல கடந்திருக்கு. அதனால கேம்பெயின வந்தாதான் அது கரெக்டான ஒரு ஜஸ்டிபிகேஷன் நினைக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் கேம்பெயின் வந்து யுத்தம் ட்ரிபியூட் டு ஃப்ரண்ட் லைனர்ஸ் சொல்லி போன வருஷம் வந்து பண்ணோம். அப்போ எல்லா ஃப்ரண்ட் லைனர்ஸ்க்கும் ட்ரிபியூட் பண்ற மாதிரி யுத்தம் அப்படின்னு பண்ணோம். அது லவ் டு ஹியூமனிட்டி. ரெண்டாவது கேம்பெயின் வந்து மாயா பிரேக்கிங் தி அடிக்ஷன், அது வந்து 12th of December வந்து லான்ச் பண்ணோம். பல விதமான அடிக்ஷன் வந்திருக்கு, ஸோ அதுக்கு சார்ந்து வந்து நம்ம பேசணும் கேம்பெயின் பண்ணோம். அண்ட் மாயா வந்து பாட்டு ரிலீஸ் பண்ணோம் வாயா ஃபேஸ்புக். அப்போ மாயாவில் பார்த்தீங்கன்னா மியூசிக் நான் கம்போஸ் பண்ணேன், அண்ட் சவுண்ட் ப்ரொடக்ஷன் வந்து பாய்ராஜ் பண்ணார். அது பாடுனவங்க வந்து புனிதா ராஜா எஸ்ட்ரோல பாடுங்க அவங்க பாடியிருக்காங்க. அண்ட் மூணு பேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு நார்மல் சிங்கர் பாடியிருக்காங்க, ஜீவன் அப்படி சொல்லிட்டு ஒரு குரூப்பாக பாடினோம். அண்ட் மியூசிஷியன் அப்படி சொன்னாக்கா கமல் ரசாலி ஃப்ரம் சலா மியூசிக்ல கிட்டார் வச்சாங்க. அண்ட் அரேஞ்ச் மியூசிக் அரேஞ்ச் பார்த்தாக்கா கிம்பலி அப்படி சொல்லிட்டு மியூசிக் அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ மாயா ப்ராசஸே ஒரு 2 இயர்ஸ் எடுத்துருச்சு பண்ணுறதுக்கு. ரொம்ப நன்றிங்க கரண் சங்கர் அவர்களே. பாருங்க, அதாவது இசையை தன்னுக்குள் வச்சுக்காம அதை வந்து வெளிப்படுத்தும் போது அது 4 பேருக்கு நன்மையை கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு பேஷனோடு இவர் முயற்சித்து வருகின்றார். இவருடைய 3வது பாடல் ரிலீஸ் பண்ண போறாங்க, அது என்ன பாட்டு, அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாடலுக்கு பிறகு நாம் சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிமையின் ராகாவில் நம்ம ஒரு பாட்டு. பாடலை நாம் இந்த மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கட்டுப்பாடு இன்றி அன்பும் பாசமும் செலுத்தும் விழிப்புணர்வு கேம்பெயின் இது. ஆக முக்கியமா இந்த கேம்பெயின்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கான்டெஸ்ட் ரன் பண்றேன் நாளைக்கு வந்து February 14. சோ இந்த ரெக்கே விங்ஸ் அன்கண்டிஷனல் லவ் ஸ்டோரிக்கும் இந்த வேலண்டைன்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா நாளைக்கு ரிலீஸ்ல பாருங்க, கேளுங்க, என் பேஜுக்கு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது ஒரு நல்ல சர்ப்ரைஸா இருக்கும். என் பேஜ் வந்து கரண் சங்கர் 12. ஸோ அந்த பேஜ் வந்து ஃபேஸ்புக்ல தான் இருக்கு, அங்க போய் பதிவு பண்ணுங்க. கான்டெஸ்ட் பத்தியும் முழு டீட்டெயில்ஸ் அங்க நீங்க பாக்கலாம். அடுத்த கேம்பெயின் பிளான் பண்ணிருக்கேன் இந்த வருஷம். ஸோ கண்டிப்பாக அந்த பிளான்ல உங்களோட ஆதரவோட கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் ராகாக்கும். ரொம்ப நன்றி அவருக்கு, நம்முடைய வாழ்த்துக்கள். அதாவது ஒரு பாடலை மட்டும் ஒரு கலைஞன் வெளியீடு செய்யாமல் அந்த பாட்டுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு திட்டத்தை உருவாக்கி அதன் வாயிலாக மனிதர்களுக்கு, அதாவது எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்துறாரு. இவருடைய அந்த பேஷனே கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கிறது. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க கரண்.